ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ட்ரேடை பொறுத்த மட்டும் இல்லை, இன்ட்ராடேயில் வந்து நிறைய பேர் ஃபெயிலியர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி வந்து மார்னிங் இன்ட்ராவறவங்க வந்து நிறைய ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியர் வராமல் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுங்கிறது 9:00 to 9:15 நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் அது பார்க்காம ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வரும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ட்ரேடர் எல்லாருமே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுங்க போகிறது தான் முதல்ல வாட்ச் பண்ணுவாங்க. அதில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பாசிட்டிவால் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதன் பிறகு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா குளோபல் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட்டில் சிங்கப்பூர் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஜிஎக்ஸ் நெஃப்டின்னு சும்மா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு அதனுடைய ஃப்ரேம் வரும், சரிங்களா? அந்த ஃப்ரேமை கரெக்டாக நீங்கள் பார்த்தாலே போதுமானது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சைட்வே மார்க்கெட்டு, சரிங்களா? இந்த சார்ட்டை பொறுத்த மட்டில் இன்னொன்று குளோபல் மார்க்கெட்டை எஃப்ஐஏ டிஏஏ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கட்டாயமாக பார்க்கணும். அதில் எஃப்ஐஏ வந்து அதிகமாக வெளில போயிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாம் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதில் என்னென்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் எஃப்ஐஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதும் சரி, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணதும் சரி, எஃப்ஐஏ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டரும் சரி, சரிங்களா? மினிமமான அமௌண்ட் தான். ஸோ மார்க்கெட் எப்படி அப்படின்னா பிரேக் ஈவன், அதாவது ப்ராஃபிட்லேயும் இல்லை லாஸ்லேயும் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்மளுடைய மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாருமே வந்து மந்த்லி கேண்டில் போட்டுருங்க. தொடர்ந்து 3 மாதமாக உங்களுக்கு வந்து ட்ரேடில் வந்து நிறைய ஃபெயிலியராக இருந்திருக்கும். ஏன்னா புட் ஆப்ஷன் போகிறவங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து 3 மாதமாக சரிவில் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சு. இப்போ எல்லோரும் என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பை சைடு போகலாம் அப்படிங்கிறது தான் இதோடய மெத்தட். எல்லோரும் நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு கடையிலேருந்து பொருளை ஃபுல்லாக நிறையா நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கிறீங்க, வாங்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த கடைக்காரன் என்ன பண்ணணும், பொருளை வாங்கணும். இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எல்லாருமே விற்றுட்டாங்க. இனிமேல் ஸ்டாக்கை வாங்க தான் செய்யணும். அந்த வாங்குறதுங்கிறது இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்கை போய் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். இன்னொன்று பிகினராக இருக்கிறவங்க மார்க்கெட் அகெயின்ஸ்டாக இருக்கும்போது ட்ரேடாக அவாய்ட் பண்ணணும். அதாவது நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 இது ரெண்டுமே ஒன்று நெகட்டிவில் இருக்குது, ஒன்று வந்து பாசிட்டிவில் இருக்குது. இது என்ன அப்படின்னா பையரும் செல்லரும் உள்ளே முட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் இதில் இருக்க பிரச்சனையே அதான். ஸ்டாக் மார்க்கெட்டில் பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கினா வந்து தொடர்ந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறும். தொடர்ந்து ஒரு ஷேரை வந்து நம்ம விற்கிறோம் அப்படின்னா அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னா ஃபைட் நடக்குது, சரிங்களா? பையர்ஸோட ஆக்குப்பை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா இண்டெக்ஸுமே தெரியும், சரிங்களா? ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த காரணத்துக்காக தான் சொன்னேன் ட்ரேட் பண்ணாலும் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொன்னேன். ஸோ கவனத்தில் எடுத்துகிட்டு சரியாக பண்ணணும். இன்னொன்று நீங்கள் நெஃப்டியை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று எஸ்ஜிஎக்ஸ் சிங்கப்பூர் மார்க்கெட்டை பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். நெஃப்டியை பொறுத்த மட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடந்துச்சு. எல்லாருமே வந்து மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணதே அதான். ஸோ இங்கே பிரேக் அவுட் நடந்துருச்சு. இன்னொன்று மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள், இங்கே வந்து க்ரீனில் இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இங்கே நெகட்டிவில் இருக்கு, சரிங்களா? பட் இங்கே என்னென்னா ப்ளஸ் இப்போ க்ரீனில் இருக்கும். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ள பையர்ஸோட ஆக்குப்பே அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி மேல் நோக்கி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய ஸ்டாக் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் எல்லாமே மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து ஸ்டாக் செலெக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், எல்லா டெப்த்தும் நீங்கள் படிங்க, ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ மார்னிங் ட்ரேடை மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரேடர் 2:00 அப்புறம் தான் ட்ரேடை எடுப்பாங்க. ஸோ நல்ல நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு
பொறுமையாக ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள், யூ வில் பி சக்ஸஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.